சொன்னது போல் அறிவை கெடுப்பாரை மானம் கெடுப்பாரை வேரோடு பயக்க வந்த கிடப்பாரை என் தாத்தன் பெரியார் அறிஞர் அண்ணா எழுதியது போல் அவரோ தனி மனிதர் அல்ல அவரோர் சகாப்தம் காலகட்டம் திருப்பம் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி அகற்றுவதற்காகவும் மூடநம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர் பெரியார் மிக முக்கியமான திராவிட கழகத்தினை தோற்றுவித்தவர் பெரியார் இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு வாதமும் மிகவும் புகழ் பெற்றது இவருடைய சுயமரியாதை பகுத்தறிவு கொள்கை தமிழக அரசியலில் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது 4 வயது சிறுவனாய் இருந்தாலும் எழுந்து நின்று வரவேற்பாராம் அதனால்தான் அவர் பெரியார் என்று அழைக்கப்பட்டார் பெரியார் தான் பெற்றிருந்த 29 பதவிகளை துறந்து கதர் ஆடைக்கு மாறினார் வைக்கம் கேரள மாநிலத்தின் அழகிய நகரம் ஆனால் அங்கிருந்த உயர் ஜாதி மனிதர்களின் மனதிலோ அழுக்கு நிறைந்திருந்தது அவர்கள் குறிப்பிட்ட கோவில் வீதிகளில் நடந்து செல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனுமதி மறுத்தனர் இதை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட மக்கள் போராட்டத்தில் இறங்க சமஸ்தானத்து காவலர்கள் அவர்களை சிறையில் அடைக்க இந்த சமயத்தில் தான் ஜோசப் கேசவ மேனன் போன்றோர் பெரியாருக்கு தகவல் கொடுத்து வரலாறு வைக்கம் நகரை நோக்கி மையம் கொண்டது உருவில் மனிதனாகவும் செயலில் மிருகமாகவும் இருப்பதை மாற்றி மனித தன்மையுடைய மனித சமுதாயத்தை உருவாக்குவதே என் லட்சியம் என்று கூறியவர் பெரியார் மதம் மனிதரை மிருகமாகும் சாதி மனிதரை சாக்கடையாகும் சாமி கும்பிடுவதற்கு எதிரானவர் அல்ல பெரியார் கும்பிடுற சாமி என்பதற்குத்தான் எதிரானவர் யார் கடவுள் என்று கேள்வி எழுப்பினார் பக்திக்கு வழி கேட்பவனா பசிக்கு உணவளிப்பவனா சிந்திக்க வைத்தார் கடவுள் இல்லை என்றார் ஏன் அப்படி கூறினார் இவருக்கும் கடவுளுக்கும் என்ன வாய்க்கால் வரப்பு தகராறு ஏதும் இல்லை ஈராது நோயாகவும் கிராமத்தில் வெளிப்படையாகவும் நகரத்தில் மறைந்து கிடக்கின்ற மூட நம்பிக்கைகளும் அதை சார்ந்த சாதி உணர்வுகளும் தான் முதல் காரணம் அதனால் தான் சாதி ஒழிக மதம் ஒழிக கனவு இல்லை என்றார் பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரம் என்பது வெறுமனே ஜாதி எதிர்ப்பை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல அறிவின் முதிர்ச்சி காரணமாக 1942 நீ வரும் காலம் என்னும் தலைப்பில் இந்த உலகம் சந்திக்க இருக்கும் அறிவியல் மாற்றங்களை முன்கூட்டியே இந்த உலகத்திற்கு தெரிவித்த தீர்க்க தரிசியவர் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது கருப்பை என்றாலும் அதை கடத்தி எரிவதற்கு தயாராக இரு என்றார் பெண்ணின் சுதந்திரம் பெண்களை மட்டும்தான் பிறப்பட முடியும் ஆண்கள் அதை வழங்க மாட்டார்கள் உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆழமாக பதிவு செய்தார் ராமசாமியாக இருந்தவருக்கு பெரியார் என்ன பட்டத்தை கொடுத்தது மகளிர் மாநாட்டில் தான் கள்ளுக்கடை வரியில் பெரியார் கைது செய்த போதிலும் நாகம்மை கண்ணம்மாள் இரு வீர மங்கைகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் ஆங்கில அரசு காந்தியிடம் கோரிக்கை விடுத்தது அது என்னிடத்தில் இல்லை ஈரோட்டில் 2 பெண்களிடம் தான் இருக்கிறது அவர்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று காந்தி கூறும் அளவிற்கு நாகம்மை கண்ணம்மாள் இருவரின் போராட்டம் சரித்திரத்தில் இடம் பிடித்தது 94 வருடங்கள் 3 மாதங்கள் 7 நாட்கள் இந்த பூமியில் ஒரு வாழ் வாழ்ந்த பெரியார் பெரியாரின் பார்வை கூர்மையான பறந்து விரிந்தது எந்த ஒரு எதிர்ப்பையும் மாற்று கருத்தையும் ஏற்காமல் இருக்க மாட்டார் நிதானமாக கருத்தை வைத்து விவாதத்தை தொடங்குவார் தொண்டு செய்து படுத்த படம் தூஜதாடி மார்பில் விடும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குறையில் சிறுத்தையில் அவர்தான் பெரியார் என்று பாடினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என் பார்வையில் பெரியார் ஒரு பெண் விடுதலையின் விதை நாமெல்லாம் அதன் விருட்சங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி ஏற்படுகிறேன் நன்றி.